வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வித்தியாசமான குணங்கள் கொண்ட சில விலங்குகளை தான் இந்த வீடியோ வழியா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கழுகு பறவைகளோட அரசன் இறைய ஒரே கேட்ச்ல அதால பிடிக்க முடியும். இங்க ஒரு கழுகு பாக்குறோம், இது மலை மேல இருந்து உயரமா பறந்து வருது. வந்த வேகத்துல ஒரு பெரிய பல்லிய கரெக்டா கேட்ச் பண்ணி தூக்கிட்டு போகுது. கண் தட்டுறதுக்குள்ள தூக்கிட்டு பறந்து ஓடி போகும். ஆனா இதுல அந்த மாதிரி பண்ணல, இந்த ராட்சத பல்லிய தன்னோட கால்களாலே நல்லா பிடிச்சு வச்சிருக்கு. பல்லியும் உயிரோடு தான் இருக்கு. அந்த பக்கமா போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவெடுக்குது. இந்த ரோட்டை கிராஸ் பண்றதுக்காக மெதுவா நகர்ந்து போகுது. இப்படியே பல்லி நகர பல்லி கூடவே சேர்ந்து கழுகு நகருது. ரோட கிராஸ் பண்ணதுதான் உண்டு. கூர்மையான நகத்தால பல்லிய ஒரேடியா குத்தி ஒத்த காலால அதை தூக்கி இழுத்துட்டு போகுது. அடுத்து இந்த டர்க்கி பறவை பண்றதை பார்க்கலாம். சுத்தி சுத்தி ஒருத்தர் ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மூணு பறவையுமே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சில சமயங்கள்ல பண்ணுது, ஆனா எதனால அப்படிங்கிறதுக்கான சரியான காரணமே இல்ல. சில பறவைகள் மாதிரி இது ரொம்ப புத்திசாலித்தனமான பறவை கிடையாது, ரொம்ப நார்மல் தான். அதனாலதான் என்னவோ இது யோசிக்காம ஒருத்தர் ஒருத்தர் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கு. திரும்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்ச நேரம் ஆகுமா, அது வரைக்கும் இப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்குமா. அடுத்ததான் ஆடு. ஆடு தரையில இருக்கிற புல்லை சாப்பிடுறத தான் நம்ம பாத்துருக்கோம். ஆனா இங்க நிறைய ஆடுகள் மரத்து மேல ஏறி நிக்குது. எதனால அப்படின்னா, தரையில கீழே சாப்பிடுற மாதிரி எந்த விதமான செடிகளும் கிடையாது. அதனால மரத்தையே முழுசா நம்பி அதுல இருக்கிற இலைகளை சாப்பிட ஆரம்பிக்குது. எப்படி இவ்வளவு உயரத்துல கீழே விழாம நிக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆடுகளால நல்ல பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியும். அதனாலதான் இத்தனை ஆடுகள் மரத்துல சர்வசாதாரணமா ஏறி நிக்குது. அடுத்து பறவைகள் பண்ற வில்லத்தனமான வேலை. முதல்ல செம்மறி ஆடுகளுக்கு முதுகு மேல ஏறி உட்காந்து அதோட அடர்த்தியான முடிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற பேன் பூச்சி இதெல்லாம் எடுத்து சாப்பிடும். முதல்ல ஆட்டுக்கு இது சுகமா தான் இருக்கும், ஏன்னா முதுகுல இருந்து கடிச்சிட்டு இருக்கிற பேன் பூச்சி எல்லாம் எடுத்து சாப்பிடுறதுனால. ஆனா போக போக அது அதுக்கே ஆபத்தா மாறி போகுது. இப்படி முதுகுல உட்காந்து பூச்சியை பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த பறவை போக போக அதோட உடம்பையே கொத்த ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல ஆடு தடுத்தாலும் இது முதுகு விட்டு இறங்கவே செய்யாது, முதுகிலே உட்காந்து நல்ல கொத்த ஆரம்பிக்குது. இதனால அந்த செம்மறி ஆட்டுக்கு அந்த இடமே காயமாகி அதுல இருந்து ரத்தம் கூட வர ஆரம்பிக்குது. இப்படி ஒரு பறவை கொத்துறத பாத்துட்டு அடுத்தடுத்து வேற நிறைய பறவைகளும் வந்து அந்த காயத்துல வந்து கொத்த ஆரம்பிக்குமா. காயம் பெருசாகி ஒரு கட்டத்துல அது ஆட்டுக்கே ஆபத்தா முடிஞ்சிருமா. கொஞ்ச நேரம் பூச்சி எடுக்கிட்டுமே சுகமா தானே இருக்கு அப்படின்னு விட்டதுனால கடைசியில அந்த பறவை அதோட முதுகையே பதம் பார்த்து முடிச்சிருது. அடுத்து இதோட பேரு பிக்கா. பாக்குறதுக்கு ஏலி மாதிரி அணில் மாதிரி இருக்கும், ஆனா இது உண்மையிலேயே முயல் குடும்பத்தை சார்ந்ததான். மலைப்பகுதிகளில் அதிகமா வசிக்குது, நார்த் அமெரிக்காவில அதிகமா காணப்படுது. இதுகிட்ட இருக்கக்கூடிய ஆச்சரியமான பழக்கம், வெயில் காலங்கள்ல நல்ல செழிப்பா வளரக்கூடிய செடிகளை பறிச்சு அதோட இடத்துல கொண்டு போய் வைக்குது. பூக்கள் புல் இது எல்லாமே இந்த செடிகள் அழுகி கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நல்ல வெயில்ல உலர்த்தி காய போட்டு வைக்குது. இதனால குளிர்காலத்துல அதை சாப்பிடலாம் அப்படிங்கிறது அதோட எண்ணம். நல்ல பனி படர்ந்து குளிர்காலங்கள்ல உணவு கிடைக்கிறதே கஷ்டம். குழிக்குள்ள உணவு இருந்தது அப்படின்னா நல்ல பாதுகாப்பா நிம்மதியா இருக்கலாம். வெளியே குளிர்ல போய் நடுங்கணும் அப்படிங்கிற தேவையும் கிடையாது. முன்னாடியே நல்ல பிளான் பண்ணி சேமிச்சு வைக்குது. அடுத்து இந்த பறவையோட பேரு கிரீப்ஸ். இதோட டான்ஸுக்கு மயங்காதவங்களே இருக்க முடியாது. இதுவும் அதிகமா நார்த் அமெரிக்காவில்தான் வாழுது. இதோட டான்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரெண்டுமே ஜோடியா சேர்ந்து டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணவும் செய்யுது. ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. சூப்பரா நீச்சல் அடிக்கும். அதே மாதிரி தண்ணிக்குள்ளே நல்லா டைவ் அடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் இதுக்கு இருக்கு. ரெண்டுமே சூப்பரா ஒரே நேரத்துல பண்றது தான் அட்டகாசம் பாக்குறதுக்கு. சில நொடிகள்லயே ஒரு சுத்து சுத்திட்டு வந்துருது. இதோட டான்ஸை பார்க்கணும் அப்படின்னா கண்ணு தட்டாம பார்க்கலாம், அவ்வளோ அற்புதமான டான்ஸ். அடுத்ததா பல்லி. பல்லிக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். சூப்பரா நீந்தது. மரத்துல வேக வேகமா ஏறும், வேகமா ஓடவும் முடியும். இதே மாதிரி தண்ணிக்குள்ள வேகமா நீந்தி வரவும் பல்லியால முடியுது. சில பல்லிகள் இன்னும் ஆச்சரியமா ரெண்டே கால்கள்ல ஓடவும் செய்யுமா. பல்லி ஒண்ணு வேக வேகமா நீந்தி வரக்கூடிய வீடியோ தான் இது. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல, எவ்வளவு வேகமா வருது பாருங்க. அடுத்து பறவை தான் பறக்கும், ஆனா இங்க பாம்பு பறக்கிறதா பாக்குறோம். இந்த பாம்பை ஃப்ளையிங் ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்க. இதுகிட்ட அவ்வளவா விஷம் கிடையாது, கொஞ்சம் விஷம் தான் உண்டு. அதுவும் சின்ன சின்ன உயிரினங்களை மட்டும்தான் சாகடிக்கதால முடியும். தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் தான் இந்த பாம்பு வாழுது. அதுவும் பெரும்பாலும் மரங்கள்ல மட்டும்தான் வசிக்குது, சில நேரங்களில் மட்டும்தான் தரைக்கு வருது. 4-5 அடி நீளம் வரைக்கும் வளருமா. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு பறந்தே போகுமா. பாம்பு பறந்து வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இது ஒரு வித்தியாசமான பறக்கிற பாம்பு. ஆட்டு பண்ணைகள்ல வளர்க்கப்பட்ட ஆடு திடீர்னு இந்த மாதிரி மயங்கி விழுந்துருமா, மரக்கட்ட மாதிரி கிடக்குமா. அதுக்கப்புறம் இன்னும் சில நிமிஷங்கள்ல எழுந்து நடக்க ஆரம்பிக்குமா. ஃபர்ஸ்ட் இந்த ஆடுகள் எல்லாமே ஆக்ட் பண்ணுது, மயங்குற மாதிரி நடிக்குது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா தொடர்ந்து நிறைய ஆடுகள் இதே மாதிரி பண்ணும்போது டாக்டரை கூட்டிட்டு வந்து செக் பண்ணிருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது இந்த ஆடுகள் எல்லாமே முடுக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. முதல்ல இப்படிதான் விழுந்து கிடக்குமா, அதுக்கப்புறம் தட்டு தடுமாறி நடக்குமா, அப்புறம் நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு போயிருக்கு.
அந்த ஆட்டு பண்ணையில இருந்த நிறைய ஆடுகள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா வித்தியாசமான பழக்கம் கொண்ட சில உயிரினங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச்.